வணக்கம் நண்பா. பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக சிலந்திகள் சிலந்தி வலைகளை உருவாக்குது. இந்த சிலந்தி வலைகள் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கரெக்டான டிசைன்லயும் இருக்குதுங்கிறதையும், பூச்சிகள் சிக்கிற இதே சிலந்தி வலையில சிலந்திகளால மட்டும் எப்படி சிக்காம நடக்க முடியுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்ப அந்த அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சிலந்திகள் பல வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினாலும் அப்ப பின்னப்பட்ட சிலந்தி வலைகள்ங்கிறது ரொம்ப வீக்கா இருந்தது. அது காலத்திற்கு ஏற்ப மாதிரி இப்ப ஸ்ட்ராங்கான சிலந்தி வலைகளை பின்ன ஆரம்பிச்சிருக்கு. சிலந்திகள் சிலந்தி வலைய பின்றதுக்கு உதவி செய்யறது சிலந்தியில உள்ள ஸ்பின்னரெட்டுங்கிற ஒரு பகுதி தான். அது சில்க் த்ரெட்ங்கிறது உருவாக்குது. இதன் மூலமா சிலந்திகள் தனக்கான வலைய பின்ன ஆரம்பிக்குது. சிலந்திகள் வலைய பின்றதுக்கு முன்னாடி தன்னோட சுற்றி இருக்கிற இடத்த தன்னோட சைஸ கம்பேர் பண்ணி அது மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சிலந்தி வலைய பின்ன ஆரம்பிக்கும். ரெண்டு மரத்துக்கு இடையில சிலந்தி வலைய பின்ன போகுதுன்னா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு சில்க் த்ரெட்டை உருவாக்கும். இதன் மூலியமா அது ஒரு பாலமா செயல்படும். அடுத்ததா ஒரு லூசான சில்க் த்ரெட் உருவாக்கி அதை ஒரு ஒய் ஷேப்ல உருவாக்கும். அப்புறம் அந்த ஒய் ஷேப்ப சுத்தி ஒரு ஃப்ரேம் மாதிரியான சிலந்தி வலையை உருவாக்கும். அப்புறம் சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில ஒரு ரவுண்டா உருவாக்கிட்டே போகும். இப்படிதான் இந்த சிலந்தி வலைங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி உருவாக்கப்படுற சிலந்தி வலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் கம்ஸா இருக்கும். இந்த கம் தான் சின்ன சின்ன பூச்சிகள் அந்த சிலந்தி வலைகள்ல பறும்போது அதை பிடிச்சு வைக்க ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த சிலந்தி வலையில சிக்கிற பூச்சிகளால அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. ஆனா இந்த சிலந்திகள் மட்டும் ஈஸியா அதுல நடக்கிறத நீங்க பாத்துருக்கலாம். இது எதற்காகனா சிலந்திகளோட கால்ல சின்ன சின்ன முடியா இருக்கும். இதை சீட்டுன்னு சொல்லுவாங்க. சிலந்தியோட கால்கள் அந்த கம்ல பட்டாலும் இந்த சின்ன சின்ன முடிகள்ங்கிறது அதுல இருந்து ரிலீஸ் பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கு. மேலும் இந்த சிலந்திகளோட கால்கள்ல ஒரு ஸ்பெஷலான கெமிக்கல் கோட்டிங் இருக்கிறதுனாலயும் இந்த கம்ல ஒட்டாததுக்கு ஒரு காரணமா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த சிலந்தி வலைகளை சிலந்திகள் எப்படி பின்னதுங்கிற பத்தின பேசிக்கான டீடைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.